So welcome back to our channel. இன்னைக்கு எம்டி ஹேண்டோடைய நோ லாஜிக் மூவி சீன்ஸ் ட்ரோல் தான் பார்க்க போகிறோம். செம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்றது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப டவுனாக இருக்கு. நீ எதுக்கு கலகலது இல்லையடா? வீடியோ பண்றதுக்கு இன்ட்ரஸ்ட் வர மாட்டேங்குது. ஏன் ஒரு மோட்டிவேஷன் வேணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? மோட்டிவேஷன் சாங்ஸ் ஏதாவது கேட்கலாமா? எவனுக்காக வாழாத உனக்காக வாழு, இது இரு உனக்கு கொடுத்த பொண்ணான வாழ்வு, யாரு எப்படி போனா என்ன வாழ்க்கைய பாரு, நடக்கிறதெல்லாம் கம்முன்னு வேடிக்கை பாரு, வேடிக்கை பாரு, நீ வேடிக்கை பாரு, நடக்கிறதெல்லாம் கம்முன்னு வேடிக்கை பாரு, வேடிக்கை பாரு, நீ வேடிக்கை பாரு, கடைசியில உண்மை ஜெயிக்கும் பாரு. எவனுக்காகவும் வாழாத உனக்காக பாரு. ஐயோ கட்டாயிருச்சா? இந்த விரல போட்டு கால் எப்படா கட் ஆகும்? அடா பாவியலோ, ஒரு நியாய வேணாமாடா? இந்த பாப்போம் என்னதான் பண்ணி வைக்கிறாங்க. என்ன இப்போ அப்படி ஓடுறாரா? You are really a God gifted child. இத விட ஒரு மோட்டிவேஷன் மனுஷனுக்கு தேவையாடா? சின்னடிதான். இது போதுமே, இது போதுமே, இதுக்கப்புறம் நான் வீடியோ பண்ணலாமே. கிரேட் குரு, அவரோட பாதி கால் தனியா கைந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமும் ஓடி வின் பண்ணிட்டாரு. எப்படா அப்படிதான் கேட்க சொன்னது? பிஞ்ச கால் ஓடி ஃபர்ஸ்ட் வரானா? அவங்களும் நல்ல கால் வச்சுட்டு தோத்து போயிடுறாங்களா? ஆல்ரெடி இருக்கிற நல்ல நல்ல சீன்களை எடுத்து பண்ணி காமெடியா மாத்துவாங்க. ஆனால் போஸ்ட் புரிய பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா யோசிப்போமே. இது ஏன் நீங்கள் சீரியஸாக பண்ணுறாங்க? சிவா என்ன பண்ணுறீங்க சார்? இதெல்லாம் ஸ்கூல் பண்ணி காமெடி பண்ண வேண்டிய விஷயம், அதை சீரியஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இதிலே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு. தெரியல. மோட்டிவேஷன் வீடியோன்னு வச்சு போகிறாங்க. நோ லாஜிக் சீன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாடி வா. ஓய், ஓ இந்த படமா? என்னடா ஆட்டுக்கறி நல்லா இருந்துச்சா? அந்த ஏழரை பாண்டி என்ன பண்றானா, அந்த பொண்ணு மேல ராக்கெட்டை விட்டுறான். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாதுங்க, ஹீரோவோட தங்கச்சி. மசாலா அரைக்க சொல்லுமா? அதுக்கு ஹீரோவும் அந்த ஹீரோவோட ஃபேமிலி என்ன ரிவெஞ்ச் எடுக்கறாங்கன்னு பாருங்க. நல்லவேளை அந்த படத்தை நான் பார்க்கல. தங்கச்சி மேல ராக்கெட் விட்டதுக்கு அவன் வீட்டில் ராக்கெட் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க, ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மட்டமான ரிவெஞ்ச நான் பார்த்ததே இல்லடா. வேலை வெட்டி இல்லைன்னா பண்ணிட்டு இருப்பாங்க போல. நெப்போலியன் இப்படிப்பட்ட ஒரு என்னடா இவங்க சொல்றது? நெப்போலியன் பத்தி நான் லாஸ்ட் சொல்றேன். காதலிச்சாட்
சீன் அதிகாரம் ஒன்று படத்தில் ஒரு பஸ் ஆக்ஷன் சீன் ஒன்று இருக்கும், அதே போல ஒரு சீனை போச்புரியில் எடுக்கலான்னு டேரக்டர் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. சார், சவுத் இந்தியாவில் ரிலீஸான ஒரு படத்தில் வந்து ஒரு பஸ் ஆக்ஷன் சீன் ஒன்று வரும், அதே போல ஒரு சீனை தான் இப்போ நம்ம ஷூட் பண்ண போகிறோம். அதே பையா, மதராசி பஸ்ஸை வச்சு எடுத்தால் நாம் அதை விட பெருசாக எடுக்கணும். அதை விட பெருசாக என்ன இருக்குன்னு யோசி. சார், பஸ்ஸுக்கு போகலாம், ட்ரெயின் வச்சுக்கலாமா? கொஞ்சம் பெருசாக இருக்கும், மாசாக இருக்கும். ட்ரெயினா? ட்ரெயினை வச்சு ஆல்ரெடி பாலகிருஷ்ணா காரும் செஞ்சிட்டாரு, நாம் அதையே பண்ணால் காப்பின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இன்னும் பெருசாக, இன்னும் பெருசாக மாசாக கப்பலில் போகிறாங்க. அப்படி சொல்லிட்டா சார், ஹெலிகாப்டர், ஹெலிகாப்டர் வச்சு பண்ணலாமா சார்? ஹெலிகாப்டர் வச்சு பண்ணலாம், ஆனால் பட் என்ன சார் இருந்தாலும் நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சீனோட அவுட்புட் தான் பார்க்க போகிறோம். ஐயோ, எவ்வளோ நல்ல சீனு. இப்போ தேச துரோகி வந்து அந்த ஹெலிகாப்டரை தப்பிச்சு போயிட்டு இருக்கான், அவனை ஹெலிகாப்டரில் போய் வந்து ஹீரோ வந்து பிடிக்க போறாரு. நல்லா யோசிச்சு பார்த்தா சார் சொல்கிறேன், இட்ஸ் பியூர்லி இம்பாசிபிள். ஓ, சேட்டலைட்லேருந்து லைவ் போயிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, அவர் லைவ் பார்க்குறாங்களா? என்னடா பண்ற? வக்கா மக்க. டேய், இது கயிறு இல்லடா. ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து இன்னொரு ஹெலிகாப்டர்ல இது சைக்கிள பேக் உலகாம இருக்க ஒரு ரோப் மாட்டோம், அந்த ரோப் தானே இது. அட பாவிகளா, நடக்க முடியாத விஷயம் எல்லாம் நடந்துருமோனு ஒரு தான் நினைச்சு பார்க்கணும். எதுக்குற ரெண்டு பேரும் குவிக்கிறீங்க? சோ மை காட், என்ன தான் சார் என்ன பண்ணிருக்கீங்க? இவனுங்க இப்படியே பண்ணியிருந்தா பாலையாவையே தோக்கடிச்சிருவானுங்க போலயே. பைத்தியக்காரா, பைத்தியக்காரா, இனிமே தானே தமாஷே இருக்கு. சிங்கம் படத்துல சூர்யா சொல்லுவார்ல, ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்னு. ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டா? அந்த அடி எப்படி நீங்க பார்க்க போறீங்க? கத்தர் சோக்தியா. ஹீரோ வந்துட்டு இப்ப ஹாயா கக்கூஸ் போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து வில்லன்கள் எல்லாம் சுத்து போட்டுறாங்க அவர் கொல்றதுக்காக. தெலுங்கு படம் அதெல்லாம் உடைச்சிட்டு போனாலும் சரி ஓகேன்னு சொல்லலாம். டோர் நசிங்க அடிச்சிருக்காரு, என்ன தெரியுமா காரணம்? அவர் வந்து ஆய் வெயிட்னு கழுவாம உட்கார்ந்துருக்காரு. ஸோ டோரோட பறக்க விட்டா அவரு தெரிஞ்சிடுவாருல, அவரோட மானம் அங்கே போயிடும்ல. ஸோ அதனால அவர் வந்து டோரை நசுக்கி விட்டு கொடுத்துருக்காரு. மச்சே, கரெக்டாக என்ன ஒரு பெருமையா? அந்த அடிச்சவர் யாருங்கிறத ஒரு பேசை பார்க்கணும்டா. மயிர் நீடிக்கும். முள்ளப்பெரியார் பிரச்சனை தீக்க வேண்டியதானே?
ஒரு மூட்டை போடி கர்நாடகாவுக்கு அனுப்பி காவேரி பிரச்சனை தீர்க்க வேண்டியதுதானே. ஐயோ, ஒட்டுமொத்த முடியும் பாகிஸ்தான் சைனாவுக்குலாம் அனுப்பி எல்லா பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்க வேண்டியதுதானே. நல்லா கரெக்டா பேசுறாங்களே, நல்லா விவரமான பொண்ணா இருக்காங்க. ரொம்ப விவரமான பொண்ணு தான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இது காலங்காலமா பெரியவங்க சொல்ற ஐதீகங்க. அப்படி ஒரு ஐதீகம் இருக்குனா எனக்கு எந்த உறவும் தேவையில்லை, இந்த ஒரு உறவு போதும். சி என்ன இப்பதான்டா சொன்ன கரெக்டா பேசுறாங்க நல்லா பேசுறாங்கன்னு. ஒரு மயிரை வச்சுக்கிட்டு கேரளா கர்நாடக பிரச்சனை, சைனா பாகிஸ்தான் பிரச்சனை, இதெல்லாத்தையும் பேசிக்கிட்டு கடைசியில ஒரு மயிரும் இல்லாம பண்ணிட்டீங்களே. ஹலோ, என்ன கெட்ட வார்த்தையில பேசுறீங்க சார்? நீங்க முடியதானே அப்படி சொன்னீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹை பட்ஜெட் ஆக்ஷன் சீனுக்கும் ஒரு லோ பட்ஜெட் ஆக்ஷன் சீனுக்கும் உள்ள ஒரு டிஃபரண்ட் தான் பார்க்க போறோம். மாசா இருக்குல்ல, இது வந்து ஹை பட்ஜெட், இப்போ வந்து லோ பட்ஜெட்டை பார்க்க போறீங்க. அவருக்கு ஏன் பறந்து விழுகிறாங்க? நம்மகிட்ட ஒரே ஒரு வாடகை கார் மட்டும்தான் இருக்கு, அதில் நீங்கள் என்ன ஆக்சன் செய்யணும்னா பண்ணலாம், ஆனால் காருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது, ஒரு கிராச்சஸும் இருக்கக்கூடாது. அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு டோரனா உடச்சுக்கிட்டு போக கூடாது, டோர தொடர்ந்து டோர தொடர்ந்து தான் போகணும், அவ்வளோதான் பண்ணணும். சோ ஹாலிவுட் காலிவுட் பாலிவுட் எல்லா விட்டு தனிச்சு வாடா ஏ தம்பே, ஆஸ்கார வர குறாய தலைவருக்கு காலையில போட்டு மெரிடா ஆஸ்கார வாட. சோ ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அப்படி இன்னும் முடியலையா? ஐயோ, இன்னும் குடும்பம் பார்க்க வேண்டியிருக்கா? வணக்கம் போலதான், பாலையா இல்லாம அந்த வீடியோ வந்து முடிவு பெறாது. இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சுய கட்டுப்பாடு அன்பு எல்லாத்தையுமே குடுக்கிறது இவரு தாங்க. குமாரசாமி, கோபாலசாமி, சுப்பிரமணிய சாமி, சீதாராம சாமி, நாராயணசாமின்னு ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் அஞ்சு பேர் பிறந்து இறந்து பரலோகம் போனதுக்கு அப்புறம் ஆறாவது பிறந்தனா லட்சுமி நரசிம்ம சுவாமி. உங்க பேர் என்ன? லட்சுமி நரசிம்ம சுவாமி. இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. இவன் பேரெல்லாம் எப்படிடா ஃபோர்ஸா யூஸ் பண்றாரு? அவரோட சீன்ஸ் எதுவும் கிடைக்கலனா கூட சும்மாவாது ஏதாவது ஒரு சீனை போட்டு விட்டு நான் முடிச்சிடுறேன். அப்பதான் எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும். சோ அந்த பழம் படுற பாட பாரு, அம்பட்டு பழத்தை நசுக்க ஜூஸ் கிடையாக்கித்தானையா? நல்லா இருக்கு, நாய் உச்சா போற மாதிரி ஒரு அடி, அதை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க போல. ஃபைனலா ஃபைனலா ஒரே ஒரு சீன் வந்து ரொம்ப நான் கஷ்டப்படுத்தல. இதுக்கப்புறம் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணல, போதும் போதும், இதுக்கு மேல பார்க்க முடியல. ஐயோ கடவுளே, அவர் வழியாக முடிஞ்சிடா சாமி. இதெல்லாம் தெலுங்கு படம் மாலை என்ன லாங்குவேஜ்னு தெரில. ஸோ செம்ம ஒஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது இப்போ தமிழ் படம் மாதிரி எடுத்தா கூட சரி ஓகே, தமிழ் படம் இப்படி தான் எடுக்க போகிறாங்க, வந்த படத்தை தான் ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் போவோம். காமெடிக்காண்டி என்ஜாய் பண்ணுறக்காண்டி தான் போவோம். இதெல்லாம் சீரியஸ் எடுக்கிற படம், சீரியஸாக எடுக்கிற படத்தையே இவ்வளோ கேவலமாக எடுத்து வச்சுருக்கானுங்க. அப்போ ஓ
அதாவது ஒரு ரியாக்ஷன் சேனல் வச்சு நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போதான் புரியுது. இந்த கன்றாவியான வீடியோஸ்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது நான் எம்டி ஹேண்டை சொல்லவே இல்லை, இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாத ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. என்னத்த சொல்ல, வார்த்தைகள் இல்லை. அப்படியே இருந்தாலும் கெட்ட வார்த்தையாக வைக்கணும் போல் இருக்குது. வீடியோ காண்டி அதெல்லாம் பண்ணலை. ஓகே, இது இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய், சி யூ.